ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்குமா, நம்ம எடுக்கிற அந்த எல்லா முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கலக்கத்தோடு தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம். நடுவில் ஏதாவது தடை வந்துடுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு நமக்கே தெரியாத ஒரு பயம் நம்மை சூழ்ந்திருக்கும். வேதத்தில் நெகேமியா அப்படின்னு சொல்கிற ஒரு தேவ மனிதர், அவர் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர். அவரை பாபிலோன் கல்தேயர் வந்து அவங்களுடைய ஜனத்தை அடிமைகளாக அந்த தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த நெகேமியாங்கிறவர் அர்த்தசஷ்டான்ற ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் அவருடைய அரண்மனையில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நெகேமியா தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்தை பற்றி கேள்விப்படுறாரு. தன்னுடைய சொந்த தேசம், அங்கிருந்து தான் இவங்களை அடிமைகளாய் கொண்டு வந்துட்டாங்க. தன்னுடைய தேசம் இப்பொழுது ரொம்ப பாழாய் கிடக்குது, அதையெல்லாம் மற்றவங்க வந்து அதை சுட்டரித்து போட்டாங்க, அதில் யாரும் குடியிருக்க முடியல, குடியிருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேசத்தை குறித்து இந்த காரியங்களை எல்லாம் கேள்விப்படுறார். அப்படி படும் அந்த வேதனை அவருக்குள்ளாக மிகுந்த துக்கத்தை கொண்டு வருது. அதனால அவர் என்ன செய்கிறாரு, ராஜா கிட்ட போய் கேட்குறாரு, எங்கே தெரியுங்களா தான் அடிமையாக அந்த இடத்துல ஒரு வேலைக்காரனாக இருக்கிற அந்த இடத்துல தன்னுடைய ராஜாவை பார்த்து கேட்குறாரு, என்னுடைய தேசம் பாழாய் கிடக்குது, அதை நான் மறுபடியும் கட்டி எழுப்பணும், அதற்கு எனக்கு பெர்மிஷன் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கத்தர் அழகாக அந்த இடத்துல ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். இப்படி நெகேமியா ராஜா கிட்ட பேசும் பொழுது ராஜாத்தையும் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்களாம். ஏன்னு சொன்னீங்களா, நம்ம ஆண்கள் கிட்ட ஒரு சில காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது அதை வந்து அவங்க ரொம்ப அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. ஓகே, இது இப்போ ஓகே பாசிட்டிவாக நடக்குமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அதே ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்க பயங்கரமாக யோசிப்பாங்க, பயங்கரமாக யோசிப்பாங்க கண்டிப்பாக. இதனால் நம்மளுக்கு அதாவது பிற்காலத்தில் ஏதாவது பாதிப்பு வந்துருமா, இல்லை நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. அதே மாதிரி தாங்க ராஜாத்தையும் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்களாம். ஆவியானவர் எவ்வளவு அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு, ராஜாவும் இருக்கிறாங்க ராஜாத்தையும் இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த நெகேமியா அதை போய் சொல்கிறாரு, நான் என்னுடைய தேசத்துக்கு போகணும், அங்கே மதிலெல்லாம் இடிந்து போயிருக்குது, நான் அதை மறுபடியும் கட்டி எழுப்பணும்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்போ உடனே ராஜா வந்து அதற்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு, நீ தாராளமாக போகலாம், எவ்வளவு நாள் நீ அங்கே இருக்கணுமோ அவ்வளவு நாட்கள் நீ அங்கே இருந்து அந்த தேசத்தை கட்டி எழுப்பலான்னு சொல்லிட்டு அதோடு கூட இராணுவத்தையே கூட அனுப்பிச்சாராங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. இதற்கு நெகேமியா என்ன செய்தார் தெரியுங்களா. முதலாவது அதிகாரம், நெகேமியா முதலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம், நெகேமியா உபவாசித்து ஜெபித்தார், கர்த்தர் இடத்துல உபவாசித்து ஜெபித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எதிரியோ தேசத்து ராஜா தான், இவங்களுடைய தேசம் வந்து கெட்டு போகிறதுக்கு அவங்க தான் காரணம். ஆனால் அவங்களுடைய கண்கள்லையே கர்த்தர் கிருபை கிடைக்க செய்கிறாருங்க. இந்த மாதிரி நாம் கூட அநேக வேளைகளில் நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு தடை வருதே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைக்குள்ளாக இருப்போம். எப்படியாவது மேலே வந்துடலாம்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு நம்ம பலர் காணப்படுவோம். அதனால தான் கர்த்தர் கூட நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. மார்க்கு 9:29 பார்க்குறோம், அதற்கு இயேசு, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அதாவது ஒரு சில காரியங்களில் தடைகள் மறுபடியும் தடைகள் குறுக்கிடும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஜெபிக்கணும், அதோடு உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம ஜெபிப்போம், காலையில் ஜெபிப்போம், நைட்டு ஜெபிப்போம், நமக்கு எப்பெல்லாம் தூக்கம் வரலையோ அப்பெல்லாம் ஜெபிப்போம். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இவ்வகையான போராட்டங்கள், இவ்வகையான எதிர்ப்புகள் நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் என்பதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதே, எல்லா பக்கத்திலயும் நமக்கு போராட்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லி சோர்ந்து உட்காராமல் அந்த நேரத்துல நம்ம உபவாசித்து ஜெபித்தால் கர்த்தர் கண்டிப்பாக எல்லாருடைய கண்களின் தயவு கிடைக்க செய்வார். எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.